அசிட் கிராஸ் இதெல்லாம் வந்து வந்துச்சுங்க ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரோத் ஆகிற கோழியெல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய கோழி சண்டை சேவல் இனங்கள்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. வெத்துக்கட்டு வெத்துக்கால்னு சொல்லுவாங்க. நாம் வச்சது வந்து கத்திக்கால் சண்டை தகவல் காலில் வந்து கத்தி கத்தி கட்டி வச்சிருவாங்க. இதனால உயிரிழப்புகள் கோழிகளுக்கு ஏதாவது கம்பல்சரி வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பதி பெண் பதி. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதான் 5.5 கிலோ இருக்கு. இதோ ஃபைட்டு இதோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலை மட்டத்துக்கு வந்து பறக்கும். அதனுடைய ஊக்கம் இந்த கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சேவலை அடிக்கிறப்ப அந்த சேவலோடைய நெஞ்சே வந்து நொதுங்குற அளவுக்கு போய் அடிக்கும். நீங்கள் சண்டையில் போயிட்டு கோழியை பிடிக்கிறப்ப உங்கள் கையே வந்து உடையிற அளவுக்கு அந்த காலோடைய வேகம் வந்து இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். ஒரு செகண்ட் இப்படி விட்டோன்னே அப்படி நெருப்பு பத்த வச்ச மாதிரி பத்தி இருக்கு. எப்படி அந்த ஆக்ரோஷம் வருது இந்த சண்டை சேவல்? ஒரு சண்டை விடுறாங்க, அது எத்தனை நிமிஷத்துக்குள்ள அந்த போட்டியில இருந்து இந்த சேவல் பிடிக்கும்? இந்த சேவல்லாம் விட்டான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பறவையிலேயே அடிச்சு முடிச்சிருங்க. வித்தின் 30 செகண்ட்ல முடிச்சிடும். பால்லாம் ஒரு இதே கிடையாது, சண்டை தான் மெயின். எந்த வாலில் விழுந்தாலுமே சண்டை எப்படி போடுங்க தான் மெயின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மாதத்து குஞ்சு இதுவும் நெஞ்சு கூடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த அளவுக்கு அடி வந்து பயங்கரமாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து 1500 பேரண்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த செட்டில் மட்டுமே ஒரு 60 பேரண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 40 இடத்துல நான் விட்டுருக்கேன். ஒரு 1500 கோழியை வந்து 40 இடத்துல விட்டு நாட்டு மாடு தேடி வந்து ஒரு சில வந்து போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சில வந்து பாரம்பரிய விதைகளை தேடி போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சில வந்து பாரம்பரிய டாகு நாய்களை தேடி போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சது வந்து பாரம்பரிய நாட்டுக்கோழி ரகத்தை சண்டை சேவல் ரகத்தை தேடி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இருபத்தஞ்சு கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒவ்வொரு ஏரியாலையும் போயிட்டு இந்த மாதிரி கோழிகளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு 25 கோழி வந்து நான் சேவ் பண்ணேன். அந்த 25 கோழியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1500 கோழிகளையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். வணக்கம், என் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவ ஜனார்தனம். பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு பக்கத்தில் கொக்கரன்பேட்டைங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து கருங்கோழி பண்ணைகள், சிறுவடை கோழி பண்ணைகள், இந்த மாதிரி ஒரு வியாபார நோக்கத்தோடு வளர்க்கக்கூடிய ஒரு அல்லது பொழுதுபோக்காக வளர்க்கக்கூடிய கோழி பண்ணைகளை பார்த்துருக்கோம். இப்போ சண்டை கோழிகளுக்குன்னு ஒரு பண்ணை வந்து நாங்கள் இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். இந்த சண்டை கோழிகளுக்குன்னு பண்ணை அமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சண்டை கோழிங்கிறது வந்து நம்ம பாரம்பரிய கோழிகள். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகலாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து மேலும் மேலும் மேம்படுத்தணும். இதோடைய இது வந்து நம்ம வளர்ச்சி கொண்டு வரணுங்கிறதுனால நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை வருடங்களான இந்த சண்டை கோழி பண்ணையை வச்சு நடத்திக்கிட்டு வரோம்? இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சண்டை கோழி இனங்களை வந்து அழிஞ்சு வர்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிட் கிராஸ் இதெல்லாம் வந்து வந்துருச்சுங்க. ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரோத் ஆகிற கோழியெல்லாம் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய கோழி சண்டை சேவல் இனங்கள்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சேவல் தடையெல்லாம் விதிச்சிருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வந்ததுனால நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து நாம் நிலைநிறுத்தணுங்கிறதுக்கு வேண்டி நான் இந்த சண்டை சேவல் இதை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படிச்சுட்டு ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஷார்ஜாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
அந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டைமு வந்து 9:00 போனோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 7:00 தான் வெளியே வருவோம். வெளியே என்ன நடக்குது என்ன ஏதுன்னு தெரியல. அது இல்லாமல் நான் ஃபேமிலியை விட்டு வெளியே இருக்கிறது வந்து எனக்கும் பிடிக்கல, என் ஃபேமிலிக்கும் பிடிக்கல. பட் என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தொழில் வந்து கோழி வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு டைம் மங்களூர் வந்து விசிட் அடிச்சிருப்பேன், திருப்பு டூருக்கு வந்து பசங்களோடு போய்கிட்டு இருக்கப்ப ஈரோடு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழியாக ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எதுக்கு ஏற்றுனாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப மங்களூர் போகுது அப்படின்னாங்க. சரி நாமளும் மங்களூர் தானே போகிறோம், அங்கே என்ன வேல்யூவில் இருக்குதுன்னு பார்க்குறப்ப பயங்கர டிமாண்ட் இருந்தது. அதுவும் நம்ம ஊர்லேருந்து கோழிகள் போகிறப்ப நாம் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் ஃபேமிலியில் வந்து சொல்கிறப்ப எல்லாம் காமெடியாக பார்த்தாங்க. அப்புறம் நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். எனக்கான ஒர்க்கையும் எனக்கான ரோட்டையும் வந்து நானே சூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன், நல்லாவும் போயிட்டு இருக்கேன். நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து எந்த எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து நம்மளுக்கான இதை வந்து நாம் தான் டிசைட் பண்ணணும். அடுத்தவங்க எதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்ட்டு நம்ம வந்து அதையே கேட்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபுக்கு நம்ம ஃப்யூச்சரில் வந்து நாம் இருக்க மாட்டோம். அவங்க என்ன யார் பேச்சு நம்ம கேட்டுருக்கோமோ அவங்க தான் இருப்பாங்க. பேச்சு மீன்ஸ் நம்மளுக்கு உண்டான டிசைட் என்ன பண்ணணும் அப்படின்னு நாம் தான் டிசைட் பண்ணணும். அதில் வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வரும், கம்பல்சரி ஏற்றத்தாழ்வுகள் வரும். அதை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா படிப்படியாக தான் நம்ம ஏற முடியும். நம்மக்கிட்ட வந்து ஒரு 1500 பேரண்ட் இருக்குது. இதே மாதிரி இந்த செட்டில் மட்டுமே ஒரு 60 பேரண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 40 இடத்துல நான் விட்டுருக்கேன். ஒரு 1500 கோழியை வந்து 40 இடத்துல விட்டு அதுலேருந்து முட்டையை கலெக்ஷன் பண்ணி அடைக்கி வைக்கிறது ஒரு 40%, இங்கே பெட்டில் ஒரு 60% வச்சு அதுலேருந்து நான் குஞ்சு இறக்கி அந்த குஞ்சுங்களை வந்து நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்து அந்த குஞ்சுகளை நான் சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு போன பாரம்பரிய இந்த நாட்டுக்கோழி சண்டை சேவல் பாகத்தை வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி இதை வந்து ஒரு முழு முயற்சியாக எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரதர், இப்போ வந்து நீங்கள் ஒரே இடத்துல இவ்வளவு கோழிகளும் பண்ணைகளாக வச்சு கொடுக்கலாம், ஆனால் வந்து 40 இடங்களாக பிரித்து கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக இதோடைய ரகமே சண்டை சேவல் ரகம்னு இருக்குல்ல. நம்ம எல்லாத்தையும் ஒரே பண்ணையில் விட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு இறந்துடும். அதனால் வந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட தந்து அந்த முட்டையை வந்து நான் ரேட்டுக்கு வாங்கி அதுலேருந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சிக்கலாம் இந்த கோழிகளுக்கு வந்து தீவனங்கள்லாம் என்னென்ன? தீவனங்கள் வந்து நான் வந்து ஓன் ஃபீடு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கம்பு, மக்காச்சோளம், ராகி, கோதுமை, அரிசி, அப்புறமேட்டு கடலப்புண்ணாக்கு, கடலை வந்து இப்போ வந்து 50 கிலோ வந்து 50 கிலோ தீனி வந்து நான் அரைக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சது 500 கிராம் வந்து கடலக்கா போட்டுருவேன். நடக்கடலை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கருவாடு தூள் அப்புறமேட்டு மாட்டோடைய கொழுப்பை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி கோழிங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அரைச்சி நாங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோழிகளுக்குன்னு தனியாக சண்டைக்குன்னு ஏதாவது பயிற்சி தனியாக கொடுப்பீங்களா? ஆமாம், இதுங்களுக்கு சண்டைக்குன்னு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து சண்டை பயிற்சி தருவோம். அதுக்கப்புறமேட்டு தண்ணியில் நினச்சி போட்டு கோழியை வந்து இப்படி கட்டி போடுவோம், நீந்த விடுவோம், தண்ணியில் வந்து நீந்த விடுவோம். தண்ணியில் நீச்சல் அடிக்க விடுவீங்க? வீக்லி வந்து ஒன் டே வந்து அந்த மாதிரி ரேஷியோ வந்து நடக்கும். இந்த கோழி பராமரிப்பில் இருக்கிற ஒரு பெரிய சவாலாக நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க இந்த சண்டை கோழிகளில்? நோய் மேலாண்மை தான். யாராக இருந்தாலும் அதை தான் சொல்லுவாங்க, நோய் மேலாண்மை. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே கரெக்டாக வந்து அதுக்குண்டான தடுப்பு மருந்து விட்டுட்டு அதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக கொண்டு வரணும். வேற பெரிய இஷ்யூ எதுவும் கிடையாது. இந்த சண்டை சேவல் சண்டை விடுறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதில் வந்து ஒரு 2 வகையான சண்டை ரகங்களை சொல்கிறாங்க, அது என்னென்ன சண்டை? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெத்துக்கட்டு வெத்துக்கால்னு சொல்லுவாங்க. நாம் வச்சிருக்க வந்து கத்திக்கால் சண்டை ரகம். அது ஓ, இப்போ நீங்கள் வச்சிருக்க கோழிகள்லாம் கத்திக்கால்? கத்திக்கால். ஆமாம். கத்திக்கால் ரகம்னா எப்படின்னா அது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஃப்ளை ஃப்ளைவர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரன்னிங் ஃபைட்டு வன்னிங் பதந்து அடிக்கிறதுக்கு அடிக்கிறது. காலில் வந்து கத்தி கட்டி வச்சுருவாங்க. கத்தி கட்டி வைக்கிறப்ப ஆப்போசிட் சேவம் ரெண்டும் மோதுறப்ப ஏதோ ஒன்று வந்து வின்னு அப்படின்ட்டு வந்துடும். இந்த இதனால உயிரிழப்புகள் கோழிகளுக்கு ஏதாவது கம்பல்சரி வருங்க? கம்பல்சரி வரும். ஆமாம். ஆனால் இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த சண்டை கோழி ரகங்களே எத்தனை ரகங்கள் இருக்கு? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 ரகத்துக்கு மேலே இருக்கு. இப்போ நம்ம வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா டை கருப்பு. இப்போ உங்கள் கையில் இருக்கிறது டை கருப்பு? டை கருப்பு. டை கருப்பில் வந்து பேடு.
பேடுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்பதி பெண்பதின்னு சொல்லுவாங்க. இந்த சேவல் வந்து அந்த மாதிரி சேவலுங்க. ஓ, அந்த திருநங்கைகள். ஆமாம் ஆமாம் ஆமாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வேல்யூ வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நார்மல் சேவலை விட இந்த சேவலுக்கு வந்து மார்ஜின் மார்க்கெட்டில் வந்து பயங்கர டிமாண்டு. இப்போ இது உங்கள் கையில் இருக்க சேவல் வந்து எத்தனை கிலோ வரும், அது எவ்வளவு விலை போகும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 4.5 kg போகும். இதுக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தர விரும்பலை. ஆனால் இந்த டை கருப்பு பேடு, இந்த பேருக்கும் அந்த உடல் அமைப்புக்கும் என்ன சம்மந்தம் பாருங்க. இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலர்லேயே இருக்கு, டை கருப்புலேயே இருக்கு. அதுதான் வந்து இது வந்து டை கருப்புன்னு சொல்கிறது. சரி, ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுலாம் இந்த கோழி, இது என்ன ரக கோழினா? இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காகபூதி. காகபூதியிலேயே வந்து பேடு. அந்த பேடுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன் திருநங்கைகள் சம்மந்தப்பட்டதுன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பதி பெண்பதி. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சதாக 5.5 kg இருக்குது. இதோ ஃபைட்டு இதோ சண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலை மட்டத்துக்கு வந்து பறக்கும். நம்ம ஆள் உயர ஆள் உயரத்துக்கு பறந்து ஆப்போசிட் கோழி வந்து அடிக்கும். பக்கத்து இதுக்கு எல்லா சேவலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை மட்டத்துக்கு வந்து பறந்து அடிக்கக்கூடிய சேவல் தான். நம்ம எதுக்கு அந்த மாதிரி பிரீடு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தில் வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி சேவலாம் வளர்த்துறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தலை மட்டத்துக்கு ஏறி அடிக்கும் அதுனா வளர்த்துனாங்க. அதோடைய இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறது வேண்டி நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல தரமான சண்டைக்கோழி ரகத்தை வந்து நம்ம தேர்வு செய்யணும்னா அதுக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல சண்டை சேவலை வந்து தேர்ந்ததுக்கு முத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைசீது சேவலோடைய தலைசீதை நீங்கள் வந்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து சண்டை போடுமா போடாதான்ட்டு. அவன் முக லட்சணத்தோட அவளை டெரரான ஒரு ஃபேஸை வச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோழியோடைய உடம்பு வெயிட்டு பாடி வந்து எந்த அளவுக்கு வந்து கெயினாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அதோடைய அடி வந்து ஈடு பயங்கரமாக விழுகும்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலோடைய ஊக்கம், இந்த கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்போசிட் சேவலை அடிக்கிறப்ப அந்த சேவலோடைய நெஞ்சே வந்து நொதுங்கிற அளவுக்கு போய் அடிக்கும். நீங்கள் சண்டையில் போயிட்டு கோழியை பிடிக்கிறப்ப உங்கள் கையே வந்து உடையிற அளவுக்கு அந்த காலோடைய வேகம் வந்து இருக்கும், அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த இறகு ரெக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கைகள் வந்து வந்து நல்லா ஃபினிஷிங்காகவும் நல்லா பறந்து அடிக்கிறதுக்கு உண்டான குரோத் இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். இது வந்து சரியான சண்டைக்கு எடுத்த சேவல்ன்ட்டு வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இந்த சண்டை சேவல்களுக்கு வந்து மற்ற கோழிகளுக்கு வந்து பக்கத்தில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சண்டை சேவலை ஒரு செகண்ட் இப்படி விட்டோன்னே அப்படியே நெருப்பு பற்ற வச்ச மாதிரி பற்றிக்குது. ஆமாம், அது எப்படி அந்த ஆக்ரோஷம் வருது இந்த சண்டை சேவல்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சேவலுக்கு உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிறவிலேயே வந்து அந்த சண்டைக்கு உண்டான ஆக்ரோஷம் வந்து இது ஜீன்லேயே இருக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சண்டை அவங்க காலத்துலலாம் வந்து சண்டை வச்சு அப்படியே வழிநடையாக கொண்டாந்ததுனால அது வந்து பயங்கர சண்டையில் வந்து உருவாயிருக்கு. ஸோ வந்து இது பிறவியே வந்து சண்டை சேவலங்கன்னு தான் அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்து ஆப்போசிட் சேவலை வந்து அடிச்சுக்கிதுங்க. ஆனால் இப்போ ஒரு சண்டை விடுறாங்க, அது எத்தனை நிமிஷத்துக்குள்ளே அந்த போட்டிகளேருந்து இந்த சேவல்கள் முடிக்கும்? இந்த சேவல்லாம் விட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பறவையிலேயே அடித்து முடிச்சிடுங்க, வித்தின் 30 செகண்டில் முடிச்சிடும். ஓகே, ஆனால் வேறு என்ன ரக சேவலை நம்மக்கிட்ட இருக்குது? இப்போ என் கையில் இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதவர்காலில் வந்து மயில் பூதி இதோடைய ரகம். இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 kg இருக்குது. இதுக்கு மேலே வந்து க்ரோத் ஆகும். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷ குஞ்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண் வந்து கருங்கண், கால் வந்து சாதவால் கால், வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுவாலில் இருக்க கோழி. இது இதோடைய வெயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5 kg உழுவுது. ஒன்று கொஞ்சம் ஒரு 1.5 kg மேலே வெயிட்டு உழுவோம். நல்ல மிச்சமான சண்டை இது. இதெல்லாம் வந்து நைட்டுக்கு கட்டுறது. நைட்டில் அமாவாசை பச்சி வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் இதட்டுன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து இதட்டில் கட்டுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொக்குவெல்லையில் மஞ்சக்கால் கொக்குவெல்லை. இதோடைய வாழ்க்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா விசிறி வெள்ளை உழுந்துருக்கு. இதோட கால் ஊக்கத்தையும் பாருங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சி 4 kg இருக்குது. சண்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல சண்டை. இருக்கிறதுலே நல்ல ஒரு சிறப்பான சண்டை போடுற ரகமானா இந்த 4 ரகத்தில் எது இருக்கும்? அப்படி எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து அதோடைய ரகத்துக்கு தகுந்த மாதிரி சண்டை போடும். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து தலை மட்டத்துக்கு பறக்கும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணி பச்சைக்காலில் வந்து காகம். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து விசிறிகளில் இருந்ததுக்கு. இதோடைய மந்த் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 10 மாதம் தான் ஆச்சு. கால் ஊக்கம் பாருங்கள். சாணி பச்சைக்கால்
இதை வந்து சண்டை வந்து நல்ல சண்டை. இதை வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சி 4.5 கிலோவுக்கு மேலே இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரவாள் காலில் வந்து செங்கருப்பு, செங்கருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. இது வந்து கூட்டு வாலில் உழுந்ததுக்கு நம்மளுக்கு. இப்போ வாலெலாம் ஒரு இதே கிடையாது, சண்டை தான் மெயினு. எந்த வாலில் உழுந்தாலுமே சண்டை எப்படி போடுங்க தான் மெயினு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மாதத்துக்கு குஞ்சு, இதுவும் இதுவும் 10 மாசத்துக்கு குஞ்சு. இதோட வெயிட்டு வந்து 4.5 கிலோ இருக்குது. இதோட ஃபைட்டுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலை மட்டத்துக்கு ஏகுதும். வந்து சண்டை சேலம் வகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த நெஞ்சு கூடு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த அளவுக்கு அடி வந்து பயங்கரமாக விழுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டை சேலம் வக கோழி குஞ்சு வந்து 5 நாள் கோழி குஞ்சு வந்து ப்ரூடிங் செட்டப்பில் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து லைட்டிங்லாம் போடுவாங்க. நான் வந்து கரண்ட்டில் வந்து ஹீட்டர் வாங்கி போட்டிருக்கேன். இது ரேட்டு வந்து ஒரு 3250 ரூபா வரும். அதுவும் இல்லாமல் இது போடுறப்ப இந்த ஷெட்டே வந்து பயங்கர ஹீட்டாகவும் இருக்கும். அந்த கோழி குஞ்சுக்கு உண்டான ஹீட்டு வந்து இந்த இதுலேருந்து தந்துப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 குஞ்சு கிட்ட இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு 5 நாள் ஆயிடுச்சு. இதை ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஓன் ஃபீடை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ்கேஎம் இதெல்லாம் நான் வைக்க கிடையாது. ஓன் ஃபீடுங்கும் எனக்கு வந்து குரோத்தும் நல்லா இருக்குது. இது சண்டை சாப்பிட வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஓன் ஃபீடு வைக்கிறப்ப கொஞ்சம் வந்து சண்டை வந்து நல்லா போடும். இது வந்து 5 நாள் சிக்கு. வாங்க நான் சிக்கை பிடிச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த சிக்கோடைய கால் ஊக்கத்தை பாருங்கள். இந்த சிக்கு வந்து 5 நாள் தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் கலரில் இருக்குது. ஒன்றும் கொஞ்சம் தான், 3 மாதம் ஆகிறப்போ ஒன்றும் மயிலாக வரும், அப்படின்னா செங்கருப்பாக மாறும். இது வந்து இதுவரை கால் ஊக்கத்தையும் பாருங்கள், 5 நாள் தான் இருந்துச்சு. கால் ஊக்கம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அப்படி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளுவர் குஞ்சு, வள்ளுவர் சேவலுக்கு வந்து இறங்கணும் குஞ்சு. இது வந்து இதுவும் அதே தான். இது வந்து கால் ஊக்கம் ப்ளஸ் வந்து இது வந்து காங்க குஞ்சுக்கு இறங்கணும் குஞ்சு. இது வந்து 5 டேஸ் ஓல்டு சிக்கு. இந்த சிக்கு வந்து நம்மளது வந்து சண்டை சேவலாகங்க. நம்மளது அதிகமாக விழுகிறது வந்து பார்த்திங்க கருங்காலில் வந்து கால் விழுகுங்க. காலோடைய ஊக்கத்தை பாருங்கள். கருங்கல்ல வந்து நம்மளுக்கு சிக்கு வந்து விழுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற பேரண்ட் எல்லாமே வந்து கருங்கல், கருங்கன்று இந்த மாதிரி தான் இருக்குது. இதோடைய ஹை பாருங்கள், கருங்கல்ல இருக்குது. இதோ நோஸ் பாருங்கள், மூக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கட்ட மூக்குன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட வந்து கட்ட மூக்குலேயும் இருக்கும். சண்டைக்கு வந்து நம்ம ஹெவியாக ட்ரெயின் பண்ணதுனால கட்ட மூக்கு, விசிறி வலை, கூட்டு வலை, தூக்கு வலை எல்லா ரகத்துலேயும் வந்து நம்மக்கிட்ட குஞ்சு இருக்கும். நம்ம வந்து இப்போ பல்க் இப்போ வந்து 25 குஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே கலந்து தான் தருவோம். ஃபீமேல் மேலு இப்படி எல்லாமே கலந்து தான் தருவோம். நம்ம இப்போ நாம் வந்து சேல்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் சிக்காக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்தால் ஷெட்டில் பார்த்த சிக்ஸ் வந்து 5 டேஸ் சிக்கு. அதுக்கு முன்னாடி வந்த சிக்கு இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 டேஸ்லேருந்து 30 டேஸ் ஆயிடுச்சு. இது 1 மந்த் சிக்கு. இந்த சிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதோடைய நேச்சுரல் என்னன்னு தெரியும். இது சண்டரகமாக என்ன ஏதுன்ட்டு தெளிவாக இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி வந்து பல்காக வளர்த்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா அசிட் கிராஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசிட் கிராஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பல்காக வளர்த்துவாங்க. எப்படி வந்து நாம் வந்து சண்டை வந்து இவ்வளோ பல்காக வச்சுருக்கோம் அப்படின்னா நாம் வந்து பேரண்ட்டை வந்து ஒரு 40 இடத்துல வந்து விட்டுருக்கணும். நண்பர்கள் வீடு காடு இப்படி வந்து பேரண்ட்டை வந்து விட்டுருக்கிறதுனால அங்கேருந்து நம்ம முட்டையை கலெக்ஷன் பண்ணி வந்துட்டு மந்த் வீக்லி ஒன்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அடை வச்சிடறோம். அடை வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 40% வந்து கோழிலையும் 60% வந்து இங்குப்பட்டிலையும் நம்ம அடை வச்சிடறோம். அப்படி வைக்கிறப்ப நான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி 1 டே சிக்கன் வந்து ஒரு ரூமில் போட்டு ஹீட்டர் தந்து ப்ரூடிங் செட்டப்லாம் போட்டு தந்துடுவோம். அது அப்படியே வளர 1 மந்த்தில் வந்து நம்ம சேல்ஸுக்கு கொண்டு போயிடும். இப்போ நான் அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 1 மந்த் சிக்கு. இதோடைய கால் ஊக்கத்தை பாருங்கள். மஞ்சக்கல்லில் விழுந்திருக்கு. கால் ஊக்கம் பாருங்கள். வால் கட்டு பாருங்கள். விசிறி வால் டைப்பில் வந்திருக்கு.
இதோ நோசும் பாருங்க, கட்டை மூக்கில் வந்து விழுந்ததுக்கு. இது வந்து சேவு குஞ்சு. இந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காகம், காகன்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சு வந்து இது ரகம் வந்து காக குஞ்சுங்க. ஓ, இப்படி தான் வந்து நம்ம பெருவடை சண்டை சேவல் ரகத்தை வந்து பெருவடை கோழியை வந்து நம்ம இப்படி தான் சூஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த கால் ஊக்கத்தை நீங்கள் வந்து கம்பல்சரி பாருங்க, இவ்வளோ தடிமன் இருக்கணும். அதேமாதிரி வால்கட்டு, வால்கட்டில் வந்து இப்படி விசிறுவால் டைப்பாகவும் நிறைய வால்கட்டு இருக்குது. விசிறுவால் டைப்பில் இருக்குது, தூக்குவாலில் இருக்குது, கூட்டுவாலில் இருக்குது. இந்த இந்த சேவலுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி குஞ்சுக்கு வந்து விசிறுவாலில் விழுந்திருக்கு. அதே மாதிரி தான் நோஸு, இது வந்து காக குஞ்சில் வந்து விழுவுங்க. இது வந்து சாதவால் பச்சைக்கலர் கால் விழுந்ததுக்கு. கால் மொத்தம் பாருங்கள், இந்த மொத்தம் வந்து கோழி குஞ்சு கால் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒரிஜினல் பெருவடை அப்படின்ட்டு நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து வால்கட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டுவாலில் விழுந்ததுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த கோழி குஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிறுவாலில் விழுந்தது, இது வந்து கூட்டுவாலில் விழுந்ததுக்கு. இது கண் வந்து கருங்கன்று, கருங்கன் குஞ்சு. இது வந்து ஒன்று மயிலாக விழுவோம், அப்படி இல்லை அப்படின்னா பெருசானதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் வந்து தெரியும் இது வந்து என்ன குஞ்சு, என்ன ரகத்துடைய குஞ்சு. ஒன்று மயிலாக விழுவோம், அப்படி இல்லை அப்படின்னா செங்கருப்பாக விழுவோம். இது ஒன்று மூக்கு பாருங்கள், எவ்வளோ கட்டையாக சின்னதாக இருக்குன்ட்டு. இதோடைய இது வந்து கொண்டை வந்து பார்த்திங்கன்னா இதில் விழுந்திருக்கு, பூங்கொண்டையில் விழுந்திருக்கு, ராஜா கொண்டைன்னு சொல்லுவாங்க. இதோடைய அதே தான் நான் எப்பயும் போல சொல்லது தான், புதுசாக ஒன்று நான் சொல்ல. இது கால் ஊக்கம், கால் வந்து பாருங்கள் பச்சை காலில் விழுந்திருக்கு, பச்சை காலில் விழுந்திருக்கு. இது கொண்டை வந்து பார்த்திங்கன்னா மத்தி கொண்டை. மூக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மூக்கு தான், கட்டை மூக்கு தான். வால்கட்டு பாருங்கள், குஞ்சு நீங்கள் பார்க்குறப்பயே இவ்வளோ இவன் இந்த இந்த அம்சங்கள்லாம் இருந்தது அப்படின்னாவே நம்மளது வந்து ஒரு சுத்தமான நாட்டுக்கோழி, பெருவடை கோழி, சண்டை சேவல் ரகம்தான் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்படி தான் வந்து நீங்கள் கோழி சூஸ் பண்ணணும். நாம் பல்காக வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அசில் கிராஸு இதெல்லாம் வந்து மீட்டுக்கு இருந்தாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் சரி, நிறைய வந்து அடுத்த அசில் கிராஸும் வந்து ஒரு செயற்கை முறையில் உருவாக்கின கோழி தான். இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக வந்து நம்ம வளர்த்திக்கிட்டு இருக்க கோழி. இதே வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் 40 இடத்துல கோழி தாய்க்கோழியை விட்டு அதுலேருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு வந்து அதுலேருந்து நான் இங்கே பெற்றேன் தாய்க்கோழியும் அடை வச்சு அதுலேருந்து இப்படி குஞ்சு உற்பத்தி பண்ணி நான் வந்து 1 month சிக்காக வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஃபோர் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்கிட்டையும் நம்ம மக்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை தேடி அவங்க வந்து போக ஆரம்பிச்சிருங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதில் வந்து பாரம்பரியத்தை வந்து பெரிய மிகப்பெரிய வந்து ஒரு எழுச்சி வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய மாடுகள் நாட்டு மாடை தேடி வந்து ஒரு சில வந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு சில வந்து பாரம்பரிய விதைகளை தேடி போயிட்டு இருக்காங்க, ஒரு சில வந்து பாரம்பரிய டாகு நாய்களை தேடி போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு பிடிச்சது வந்து பாரம்பரிய நாட்டுக்கோழி ரகத்தை சண்டை சேவல் ரகத்தை தேடி நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் போயிட்டு எனக்கு தகுந்த மாதிரி இந்த பாரம்பரிய கோழிகளில் வந்து கட்டுச்சேவல்களை வந்து நான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேடி பிடிச்சி வாங்கி வச்சது தான் இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஒன்று நானும் கற்றுக்க வேண்டியது இருக்குது, ஒன்று நான் மக்களுக்கும் நிறைய தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ இந்த கோழிகள்லாம் வந்து எனக்கு சதவு சதமெல்லாம் வந்து கிடைக்கவே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 25 கோழியில் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒவ்வொரு ஏரியாவிலையும் போயிட்டு இந்த மாதிரி கோழிங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு 25 கோழி வந்து நான் சேவ் பண்ணேன். அந்த 25 கோழியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1500 கோழி வரையும் நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்த்தும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச குறைஞ்ச விலைக்கு வந்து நான் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாரம்பரிய சண்டை சேவல்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அழியுது அப்படின்னா நம்ம பாரம்பரியத்துலேருந்து இந்த சண்டையெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருந்தப்போ கவர்மெண்ட் வந்து அப்போலாம் அலோவ் பண்ணிச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இந்த சண்டையை வந்து தடை பண்ணியிருக்கு. அரசுக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னா பாரம்பரிய சண்டை நடத்துறதுக்குரிய அனுமதியை வந்து வழங்கணும்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.